அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நாம் இன்றைக்கு இந்த பதிவில் பொன்மணி அப்படிங்கிற நிலையத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். பொன்மணி இந்த நெல் ரகத்தை CR 1009 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல் ரகம் பங்கஜ் அப்படிங்கிற நெல் ரகத்தையும் ஜெகநாத் அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட நெல் ரகமாக இருக்குது. இந்த நெல் ரகம் 155 நாட்கள்லேருந்து 160 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது. இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 5300 கிலோ மகசூல் தரக்கூடியதாக இருக்குது. இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடித்த குண்டு ரக நெல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்டு வளரும் பயிராக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உயர் விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய புகையான் அப்படிங்கிற நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாக இருக்குது. அவ்வளவுதான் இந்த பதிவு உள்ளவர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.